Hi friends, welcome to Sister's Craft World. இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான கிராஃப்ட் பார்க்க போறோம். அதுக்கு நமக்கு இந்த மாதிரி எக்ஷெல் தான் தேவை. இந்த எக்ஷெல் நாங்க எப்படி ரெடி பண்ணோம்னா, இதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் எக்ஷெல் மேல உள்ள அந்த பார்ட் கொஞ்சம் ஓட்ட போட்டுட்டு அதுல இருந்து ரிமூவ் பண்ணிட்டு நல்லா வாஷ் பண்ணிட்டீங்கன்னா அது வந்து போயிடும். அது நீங்க ஒரு ஒன் டே இல்லனா ஒரு ஹாஃப் an hour அது காய வச்சீங்கனாலே ஈரலாம் போயிடும். ஆமா, ஸ்மெல் போயிடும் அதுக்காக. சோ ஓகே, இப்போ அதுக்கு அடுத்து நம்மளுக்கு தேவையான திங்ஸ் பார்க்கலாம். அதுக்கப்புறம் மார்க்கர் அண்ட் ஸ்கெட்ச். மார்க்கர் வந்து பிளாக் மார்க்கரும் ரெட் ஸ்கெட்சும் எடுத்திருக்கோம். நெக்ஸ்ட் வந்து நாங்கள் ஃபெவிகால் எடுத்திருக்கோம். இதுவும் யூஸ் பண்ணலாம், ரெண்டுமே யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் பெயிண்ட், சிசர்ஸ், இந்த அதுக்கப்புறம் எஃபோசிஸ் பேப்பர் மட்டும் எக்ஸ்ட்ரா ஊற்றுக்கு. அவ்வளோதான், இந்த திங்ஸ் வச்சு நம்ம ஈஸியாக செய்யலாம். ஓகே, இப்போ செய்ய ஆரம்பிக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த எக்ஷெல்லோட இந்த கேப்புக்குள்ள கையை விட்டுக்கோங்க, ஃபிங்கர்ஸை விட்டுட்டு. இதுக்கப்புறம் நம்ம இது வந்து இல்லைன்னா இந்த மாதிரி அந்த ஃபெவிகால் பாட்டிலுக்குள்ளே வச்சு நீங்கள் பெயிண்ட் பண்ணிக்கலாம் மேலே. நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ணுறோம்னா, நாங்கள் வந்து சாண்டில் கலர் பெயிண்ட் எடுத்துக்க போகிறோம். சாண்டில் கலர் எடுத்துக்கோங்க. சாண்டில் எடுத்து இந்த எக்ல ஃபுல்லாக அடிச்சுக்க போகிறோம். நம்மளுக்கு இந்த பொருளும் தேவைப்படும், அதுதான் இந்த கொஞ்சமாக பாட்டன் எடுத்துருக்கோம். கொஞ்சமாக போதும், ரொம்ப தேவைப்படாது. ஓகே, இப்போ வந்து சுற்றி ஃபுல்லாக பதி பதி பெயிண்ட் அடிச்சுட்டு, ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில் அடிச்சுட்டு ஒரே பொசிஷனில் அடிங்க, நாம் ப்ரெஷ்ஷோட தரம் வந்து லைட்டாக தெரியறதுக்காக. ஓகே, இப்போ வந்து இது காய விட்டுலாம். இந்த பாட்டிலுக்கு மேலே வச்சு நீங்கள் காய விட்டுட்டிங்கன்னா பிடிச்சிட்டே இருக்குன்னு அவசியம் இல்லை. லைட்டாக கார்னர்ஸில் பட்டாலும் பரவாயில்ல, வச்சுட்டு பெண்ணை லைட்டாக டச் அப் கொடுத்துக்கலாம். இந்த சைட் லைட்டாக. ஓகே, இப்போ நம்ம இது ஒரு பக்கம் காய வச்சிடலாம். இப்போ நம்ம இது காயிற நேரத்தில் பாரதியாருக்கு நம்ம வந்து தலப்பா செய்ய போகிறோம். இப்போ பாரதியார் தலைப்பு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம செய்ய போகிறோம். பாரதியார் தலைப்பை மாதிரி செஞ்சு எடுத்துக்கலாம். ஸோ செய்கிறது நான் ஏற்கனவே செஞ்சு வச்சுட்டேன், எப்படி செய்யறதுன்னு சொல்கிறேன். இன்னும் இந்த மாதிரி எஃபோசைஸ் பேப்பரை வந்து கொஞ்சம் திக்காக இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. இந்த ஃபுல்லாக ஃபோல்ட் பண்ணியாச்சு, நான் பாதிலே கட் பண்ணிட்டேன். ஏன்னா நான் ஏற்கனவே செஞ்சுட்டேன், உங்களுக்கு வந்து ஜஸ்ட் காட்டுறதுக்காக நான் சொல்கிறேன். லைட்டாக இந்த இடத்துல க்ளூ அப்ளை பண்ணிக்கோங்க அந்த கேப்பில். அதுக்கப்புறம் எப்படி பண்ணால் நம்மளுக்கு தேவையான அளவு இப்படி வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஃபஸ்ட்டு ஒரு ஒரு எப்படி ஒரு டை மாதிரி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி வச்சுட்டு இதை நான் குட்டியாக செஞ்சு காமிச்சிருக்கேன், நீங்கள் பெருசாக செஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இதை அடியில் இப்படி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. இந்த இன்னொரு பக்கம் உள்ளே கொஞ்சம் வெளியே உள்ளே இருக்கும்ல, வச்சு மடக்கி கம் போட்டுருங்க. அவ்வளோதான், இதுதான் நம்மளோட பாரதியாரோட தலப்பா. இப்படி தான் இருக்கும் அவங்களோட தலப்பா. ஸோ அதே மாதிரி நான் ஏற்கனவே செஞ்சு வச்சுருக்கேன். இதுக்கப்புறம் நம்ம வந்து இதில் பெயிண்ட் அடிக்கலாம். பட் பெயிண்ட் வந்து வேண்டாம், ஒயிட்டாகவே இருக்கட்டும் நான் விட்டுட்டேன். இதுக்கப்புறம் நம்ம என்ன செய்ய போகிறோன்னா, ஓகே இந்த மாதிரி காட்டன் இருக்குது, இது வந்து ரோல்டு காட்டனாக இருக்குது. ஸோ நான் இதை ஃபுல்லாக இப்படி எடுத்துடுறேன். நீங்கள் நார்மல் காட்டன் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இந்த காட்டன்லாம் கொஞ்சம் பாத்தி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு நம்ம இதை ரோல் பண்ணிக்க போகிறோம். இப்படி இந்த மாதிரி ரோல் பண்ணி வச்சுட்டு நம்ம இதை பெயிண்ட் அடிக்க போகிறோம். நார்மல் பெயிண்ட் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் நீங்கள் யூஸ் பண்ண போகிற கலர் என்னதுன்னா பிளாக். பிளாக் பெயிண்ட் எடுத்து லைட்டாக இப்படி காட்டன் மேலே வச்சிங்கன்னா அது லைட்டாக அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் பரப்பும். எடுத்துக்கலாம். நம்ம இன்னும் நிறைய வாட்டர் அப்படியே விட்டோன்னா அது ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சிடும். அதனால் நல்லா வாட்டராக வச்சு செய்யுங்க காட்டனுக்கு பெயிண்ட் அடிக்கிறதா இருந்தால். ஓகே, ஃபுல்லாக பெயிண்ட் அடிச்சுட்டு பார்க்கலாம். ஃபுல்லாக பெயிண்ட் அடிச்சாச்சு. ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டு சைடு வந்து இப்படி ஃபாஸ்ட்டாக பண்ணாலே போதும், எல்லாருமே ஸ்ப்ரெட் ஆகிடுச்சு.
அதுதான். இப்போ நம்ம இதையும் வந்து ஒரு பக்கம் காய வச்சிடலாம். ஏன்னா காட்டன்னால கொஞ்சம் ஃபஸ்ட்டு காய வச்சாலாம் வந்து நம்மளுக்கு சீக்கிரம் காயும். ஃபுல்லாக பிளாக்காக இருக்குன்னு அவசியமே கிடையாது, ஓரளவுக்கு இருந்தாலே போதும். அங்கங்கே வெயிட் இருந்தாலும் பரவாயில்ல. எது வந்து எக்ஷெல் வந்து காய் பெயிண்ட் காயில் வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம இன்னொன்று செஞ்சிடலாம். இந்த மாதிரி பேப்பர் எடுத்துக்கிட்ட அதில் வந்து நம்ம ஒன்று மார்க் பண்ணணும். என்னென்னா ஒரு இந்த கார்னர் இருக்கும் தெரியுமா, அந்த கார்னரில் வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. இந்த கார்னரில் இந்த மாதிரி ஒன்று வச்சு அதை வந்து இப்படி வச்சுக்கோங்க. சும்மா ஒரு வால் மாதிரி சொல்லுவாங்க, பின்னாடி கொஞ்சம் கர்வ்டாக போட்டு இந்த மாதிரி வரைஞ்சிக்கோங்க. இன்னொரு சைடில் அதே மாதிரி இந்த பக்கத்துலேயும் கொஞ்சம் கேப் இருக்க இடத்துல நம்மளுக்கு வி ஒரு பேப் போடுற மாதிரி போட்டுக்கோங்க. அது ப்ராப்பராக இருக்குன்னு அவசியமே கிடையாது. இந்த சைடில் மட்டும் கொஞ்சம் கர்வ்டாக இருக்கணும். கர்வ்டு லைன் மேலே வந்து ஃப்ரெண்ட்ஸ் மேலே வந்து கொஞ்சம் நல்லா கர்வ்டாக, கீழே வந்து எதுக்கு பாட்டம் வச்சு செய்யறோம் ஸ்ட்ரெயிட்டாக இருக்கணுக்காக செய்கிறோம். ஓகே, இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். அந்த ரெண்டுத்தையும் பார்த்தீங்கன்னா கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ வந்து முட்டை வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக காஞ்சிடுச்சு, உங்களுக்கு நல்லாவே காஞ்சிட்டேன். இதுக்கப்புறம் நம்ம இதுக்கு டீட்டெயில்ஸ் ஆட் பண்ணணும். ஓகே, ஃபோன் பண்ணலாம். ஃபஸ்ட்டு பிளாக் மார்க்கர் வச்சு நம்ம ஒரு ஐப்ரோ வரையணும். ஸோ நல்லா காஞ்ச பக்கத்தில் நீட்டாக தான் இருக்கிற இடத்துல வச்சு ஐப்ரோ வரைஞ்சிக்கோங்க. ஒரு மூக்கு வரைஞ்சிட்டோம் ஐப்ரோஸோட. உங்களுக்கு ஒருவேளை தப்பாக பிடிச்சிட்டுனா நீங்கள் அதுக்கு மேலே லைட்டாக பெயிண்ட் மறுபடியும் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து சரியாயிடும். அந்த ஐக்குள்ளே இருக்கிற அந்த பிளாக்குக்கு பிளாக் பெயிண்ட் பென்னை வச்சு கூட அடிச்சுக்கலாம், இல்லை பெயிண்ட் யூஸ் பண்ணிக்கோங்க, இல்லை மார்க்கர் இதனால ஓகே தான். நான் வந்து ஐப்ரோஸ் வந்து மார்க்கராலையும் கண்ணு வந்து பெண்ணாலையும். ஓகே, நாங்கள் வந்து கண்ணுக்கு பிளாக் ஃபுல்லாக அடித்ததுக்கப்புறம் போக அந்த ஐப்ரோஸ்க்கும் லைட்டாக அவுட்லைன் கொடுக்குறேன். ஏன்னா அது வந்து மார்க்கரில் அடித்தனால கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் தர மாதிரி இருந்துச்சு, அதுக்கு அவுட்லைன் மட்டும் சுற்றி கொடுக்குறேன். இந்த மாதிரி இருக்கும் பார்க்க. இதுக்கப்புறம் நம்ம வந்து ரெட் கலர் ஸ்கெட்ச் எடுத்துக்கோங்க. இதை வந்து நம்ம ஒரு வாய் வரையணும். ஓகே, இப்போ லிப் வரைஞ்சிட்டு அதில் வந்து லைட்டாக ஸ்கெட்ச் வச்சு அப்படியே பெயிண்ட் பண்ணுறோம். நம்மளுக்கு இப்போ ஒரு ஃபேஸ் கிடச்சிருச்சு. இதுக்கப்புறம் நம்ம இன்னொரு பண்ணணும் என்னென்னா, இங்கே வந்து ஒரு பெரிய பிந்தி மாதிரி வைக்கணும். இது மாதிரி ஃபேஸ் வந்துச்சு. இதுக்கப்புறம் நம்ம இதில் டீட்டெயில்ஸ் ஆட் பண்ணலாம். நம்ம ஏற்கனவே வந்து இந்த காட்டன் பிளாக் பெயிண்ட் அடிச்சு வச்சுருந்தோம்ல, இப்போ நம்ம என்ன பண்ணலாம், நீங்கள் லைட்டாக ப்ரெஸ் பண்ணிங்கனாலே எல்லா இடத்துலையும் பிளாக் பெயிண்ட் வந்துடும். ப்ரெஸ் பண்ணிவிட்டு நம்ம ஒரு லைட்டாக ஒரு லைட்டாக அமுத்திக்கோங்க. இதை ஓகே, நாங்கள் கொஞ்சம் இதை கட் பண்ணிட்டோம், ஏன்னா ரொம்ப லாங்காக இருந்துச்சு. அதனால் நம்ம இதை அளவு வச்சு ஒரு மீசையாக வைக்க போகிறோம். இது நம்ம வந்து க்ளூ யூஸ் பண்ணி நாங்கள் பேஸ்ட் பண்ணலான்னு இருக்கோம். நாங்கள் என்ன பண்ண போகிறோம்னா லைட்டாக இந்த மாதிரி அது பிரித்து எடுத்துடுறோம். ஏன்னா வந்து ரொம்ப திக்காக இருக்குது. வந்து ப்ளூ போட்டுக்கலாம். ஓகே, நாங்கள் வந்து ப்ளூவை அந்த நோஸ்க்கு கீழே உள்ள ஏரியாவில் கொஞ்சமாக போட்டுக்கிறோம். நீட்டாக அப்ளை பண்ணிக்கலாம். இனிமே ப்ரஷ் வச்சு கூட யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஈவனாக எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகும். ஸோ அதுக்காக தான் இதுக்கப்புறம் நம்ம வந்து இதை எடுத்து வச்சுருக்கோம். இது அப்படி இதில் அட்டாச் பண்ணலாம். இது நீங்கள் கரெக்டாக அந்த நோஸ் கீழே உள்ள ஏரியாவில் வச்சுட்டு எக்ஸசிவாக இருக்காது அப்படியே கட் பண்ணி எடுத்துருங்க. எங்களுக்கு வந்து எக்ஸசிவ் நிறைய இருந்துச்சு, ஸோ அதை கட் பண்ணலான்னு பிளான் பண்ணி இந்த கார்னர்ஸில் நாங்கள் கட் பண்ணிக்கிறோம்.
இதுக்கு இன்னமும் கட் பண்ணணும், பட் ஃபஸ்ட்டு கரெக்டாக இது பண்ணிடலாம், ஏன்னா ரொம்ப ஷார்ட் ஆகிடக்கூடாது. நாங்கள் வச்சிட்டோம் லைட்டர், நம்ம வந்து இப்படி பண்ணிவிடுவோம். ஓகே, இப்போ வந்து நம்ம கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட் நம்ம அடுத்த மற்ற டீட்டெயில்ஸ்லாம் ஆட் பண்ணிடலாம். ஏற்கனவே வந்து நம்ம இது செஞ்சுருந்தோம், இது நம்ம இதில் அட்டாச் பண்ண போகிறோம். எப்படி இப்போ இதை க்ளூ போட்டு அட்டாச் பண்ணிக்கலாம். நெட்லாம் அப்ளை பண்ணிக்கோங்க கரெக்டாக இந்த கார்னர்ஸ்லாம். ஸோ நாங்கள் மேலே இந்த தலப்பை ஒட்டிட்டோம். ஒட்டினக்கப்புறம் அந்த ஒரு பே மாதிரி வரைஞ்சி, ஒரு லீனமாக ஒன்று வரைஞ்சி வச்சுருந்துருந்தோம், அதை நான் பின்னாடி ஒட்டியிருக்கேன். அப்புறம் அந்த ஒரு பே மாதிரி வரைஞ்சி சொல்லியிருந்தேன், அதை வந்து நான் இங்கே கீழே ஒட்டியிருக்கேன். இது பார்த்தா என்ன உங்க அப்படின்னு உங்களுக்கு கெஸ் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். இதுதான் பாரதியார். ஸோ எங்களுக்கு கரெக்டாக வரல, கொஞ்சம் கொஞ்சம் எங்களுக்கு தெரிஞ்சதை நாங்கள் ட்ரை பண்ணோம். ஸோ வந்து நீங்கள் இன்னும் கண் நல்லா பர்ஃபெக்டாக வரைஞ்சி அதாக்கலாம். இதே மாதிரி நாங்கள் இன்னமும் நிறைய செய்யலாம், நாங்கள் இன்னொன்று செஞ்சுருக்கோம். ஸோ கிறிஸ்மஸ்க்கு டெக்கரேஷனாக வைக்கலாம், கிறிஸ்மஸ் தாத்தா சாண்டா கிளாஸ் அந்த மாதிரி நாங்கள் இந்த மாதிரி ரெண்டு செஞ்சுருக்கோம். இது மாதிரி நீங்களும் நிறைய செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து நம்ம கிறிஸ்மஸ் அப்போ வைக்கலாம், பாரதியார் வந்து நீங்கள் இதை கிராஃப்ட்டுக்கு செஞ்சு கூட வீட்டில். மறக்காமல் சிஸ்டர் ஸ்டாஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி மற்ற வீடியோஸும் பார்க்கணுன்னா பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போட வீடியோ